Hi Aranjab, let's welcome to Rakesh and Jenny 2.0. நேத்து வீடியோ பார்த்ததுல நம்ம விச்சு இருக்காங்கல்ல விச்சு அவங்களோட ஆள் மனசுல போய் யாரோ சொல்லி விட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த சீசன்ல நீங்க தான் வனிதாக்கா அப்படின்னு அதை உண்மை நினைச்சுக்கிட்டு நாலாம் பெரிய ஆளு என்கிட்டலாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சிறுவண்டுகள் எல்லாம் பிடிச்சி மாட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து கிட்டத்தட்ட 50 நிமிஷமோ 55 நிமிஷமோ எபிசோட் ஓடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்வர்சேஷன்ல கூட இந்த அனன்யா பவா செல்லதுரை இவங்களெல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. விஷ்ணுவும் மாயாவும் அந்த மாதிரி மாறி மாறி கத்திக்கிட்டோன்னு வச்சுக்க ஒரு பயலுக்கும் புரியாது நம்ம தொண்ட தண்ணி வத்துறது தான் மிச்சம் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லி கூட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டு நம்ம கூழு ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட் மட்டும் அந்த பொண்ணை பேச விட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லா நான் தான் பேசுவேன் அப்படின்னு கேப்பே விடாம பசர் அடிக்கிற வரைக்கும் பேசி முடிச்சிச்சு. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா, உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடி தாயா, எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. நடுவுல நம்ம பூர்ணிமா அவர் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து அண்ணே எனக்கு கொஞ்சம் டைம் குண்ணே அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனாலும் நம்ம ஆளு வெள்ளிக்கிழமை காலையில தியேட்டர் வாசல்ல நிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே பேசினே இருக்கிறாரு. திம்பு சாரே வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, டேய் கூலு மாநாடுன்னு போட்டாக ஃபர்ஸ்ட் நீ தாண்டா வர, அதுக்கப்புறம் தாண்டா நானே வர. பேசினேன் நீ தோத்துட்ட அப்படின்னு மூஞ்சு லட்ச மாதிரி பேசிட்டாரு அந்த பொண்ணை பார்த்து. அதுக்கு நம்ம பூர்ணிமாவும் எங்க நான் தோத்துட்டேன் தாங்க, அதுக்காக ஏன் நீ தோத்துட்டேன்னு அண்டர்லைன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூலா சொல்லி பார்த்தாங்க. நம்ம விஷ்ணு இறங்கி பேசினாரு. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு, விஷ்ணு நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க அப்படின்னு எந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு நெயில் பாலிஷ் மாதிரியே சொல்லணுமோ அப்படி சொன்னாங்க. எங்க நீங்க சொன்ன மாதிரி பேசினா ஒண்ணுமே புரியாதுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்க விஜய் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிக்கவே மாட்டாரு விஜய் அப்படின்னு அவரை இழுத்து விட்டாங்க. பட் நம்ம விஷ்ணுக்கு இவரை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சு மற்றும் விஜய் இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கரெக்ட், கூல் சுரேஷ் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் எல்லாரும் கூல் சுரேஷ் சூப்பர் சூப்பர்னு சொல்லி முடிச்சுட்டு கட்சியா மணிக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க. இதை கேட்ட நம்ம கூலு, டேய் இப்பதாண்டா உங்க எல்லாரோட உண்மையான முகம் தெரியுது அண்ணன் சொல்லி என்கிட்ட எல்லா மேட்டரும் வாங்கிட்டு கூடவே சுத்திட்டு கட்சி எனக்கு ஓட்டு போடாம சுத்தி இருக்கிறவனுக்கு ஓட்டு போட்டு விட்டீங்க. வயசாயிடுச்சு இன்னும் மக்களை புரிஞ்சுக்க தெரியல, காமெடி பீஸா சுத்திட்டு இருக்கிறேன் இப்படின்னு சோகமான மூஞ்செல்லாம் வச்சுட்டு பேசுறாரு. பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்குது. சாவடிக்கிறாங்க
நீ என்ன ஏங்க நாமினேஷனுக்கு சாவடிக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் எடுத்துட்டு போக வச்சு ஒண்ணு கூடி உறுதிமொழி எடுத்தாங்க இருந்தாலும் நடந்து வராங்க எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க அப்படின்ட்டு நம்ம பூர்ணிமாவும் அக்ஷயாவும் போய் இப்ப நாங்க மேக்கப் போட்டதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் கிட்டயும் விஷ்ணு கிட்டயும் சண்டை போடலான்னு போறாங்க ஆனா அவங்க சமாதானம் பேசி அமுச்சு விட்டாங்க ஆனா நம்ம பிரதீப் சும்மா இருப்பாரா பூர்ணிமாவை கூப்பிட்டு ஆமா டாஸ்க் பண்றப்ப நீ மேக்கப் போடுறான்னு போய் உட்காந்துக்கிற உன்னால எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்லாம் பேசி உன்னை அசிங்கப்படுத்த முடியும் மச்சான் ஆனா நான் பண்ண விரும்பல விட்டுரு மச்சான் என்னதான் அசிங்கப்படுத்துவியா அப்ப நானும் அசிங்கப்படுத்துவேன் வா பேசலாம் அப்படின்னு ஆக்ரோஷமா சண்டைக்கு போவாங்கன்னு பார்த்தா சிரிச்சு அந்த பீஸ் அப்படியே விட்டு போயிட்டாங்க நல்லா தான் இருக்கு ஆனா உங்க பிடிச்சி சரியில்லையப்பா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையாவது போட்டு இந்த பைபிள கையில குடுத்துருங்க தூங்குறப்ப தலைக்கிலையும் முழிச்சிருக்கிறப்ப அக்குள் குள்ளையும் வச்சுன்னு சுத்தட்டும் ஆனா நம்மால் டீ வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சப்போ மில்க் இல்லாததால் ஏதோ பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் சொல்லிச்சு வேணும்னா அதோ தொங்கிட்டு இருக்குதே இந்த மங்கிட்ட இருந்து வேணா கறந்து போடுவோமா அப்படின்னு கடைசியா ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க்ல ஒரு வேளை தோத்துட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட துணிமணியும் அதாவது போட்டிருக்கிறத தவிர்த்து மீதி இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தோத்துட்டாங்க இப்ப மொத்த துணிமணியும் போச்சு போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே தான் மரியாதையா பேசு அப்படின்னு
புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கோபமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து குடுக்கட்டுமா? அதுக்கப்புறம் நம்ம யுகேந்திரன் போய், அவன் ஒண்ணு தப்பா சொல்லிங்க, நீங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்க எதுக்கு அவரை ப்ரொடெக்ட் பண்றீங்க? அவன் பேசினது தப்பு, நீங்க சொல்ற மாதிரிலாம் அவன் ஒண்ணு சொல்லல, அவன் சொன்ன விதமே ரொம்ப தப்பா இருக்கு, அவன் ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சுதான் அப்படின்னு மறுபடியும் அரைச்ச மாவியே அரைச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மா. அதுக்கும் ஐஷு ரவீனா எல்லாரும் சொல்றாங்க, அவன் ஒண்ணு தப்பா பேசல அப்படின்னு. நோ 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 நோ, என்டையும் இப்படிலாம் பேசக்கூடாது. நான் யார் தெரியுமா? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமான படம்லாம் நடிச்சிருக்கிறேன், அப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் அப்படின்ற கர்வத்தோட என்டையும் இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு இவங்க என்னமோ 4 ஆஸ்கார வாங்கி பாக்கெட்ல வச்சிருக்க மாதிரியும், நெக்ஸன் இந்த அம்மா வீட்டுக்கு போய் பேப்பர் போடுற மாதிரியும் பாக்குறாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மக்களே, அதெல்லாம் நம்ம ஆண்டவர் பாத்துப்பாரு. சோ ஆல் தி பெஸ்ட் விச்சு மேடம். சரி, நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க, வீடியோ ஏன் இவ்வளவு லேட்டா போடுற, சோம்பேறி பயலே அப்படின்லாம். பட் என்ன பண்றது, ஹாட் ஸ்டார்ல வீடியோவை பார்த்து முடிச்சு அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அதை அப்படியே பேசி பேசினதை திருப்பி கேட்டதுக்கு அப்புறம் கேவலமா இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு பேசினதுக்கு அப்புறம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மீம்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ரெடி பண்றதுக்கு 9:30 ஆயிடுது. சோ இனிமே ஸ்டாண்டர்ட் டைமா 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ நீங்க 10 மணிக்கு வர்றப்ப வீடியோ ரெடியா இருக்கும் என்பது என்னுடைய வாக்குறுதி. அப்படி அதை மட்டும் செய்யல, ஜெனியோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம்.